हेलो फ्रेंड्स वेलकम टू टेकम तमिल इन वीडियो ये पता पाकपो अब एपी ऑनलाइन मूलम और रेशन कार्ड नम अभी पाकल अद्को चेनल नहीं सब्सक्रेबा सब्सक्रेबिक अंड वरकू बेल बटने क्लिक पड़े आल से अब ना पड़कू वीडियोसा नोटिफिकेशन वो सो वांग वीडियो कोल सो इत प्रास पड़ेदे सो यार कुंब तेवरा पासपोर्ट सईज फोटो अंजी सईज को स्कें पड़ी एंड कुंब तुट कु सेको एल्ान आधार कार्ड फ्रंट अंड बैक ना इंकमचर मारे स्कें पड़ी एंड स्कें पड़क आधार कार्ड वो 1 MB सईज को अंड डाकमेंट फार्मेट पाती जेपीजी पीएनजी जिफ जेपे फार्मेटे अंड इनक उ वीट वरी रसीद वो स्कें पड़ी की फार्मेटे और 1 MB सईज को वेकेंगे इतना नहीं रेशन कार्ड अप्ले पड़ा डाकमेंट्स इत प्रास पड़े नाम तालूक आफीसुंग्रवश्यम कीटल नहीं मोबाइल फोन इलेना कंप्यूटर रेडलें नहीं प्रास नहीं पड़ी मुड़ों एपी पड़े पाकल इोद पीसी अलग मोबाइल फोन ओपन पड़े सर्च बार TNPDS अब टाइप सर्च पड़ेंगे इतना ओपन आगकू पेज पाती नमुक मूण आपशन मिन्नु अट्टै सेवैगल नगल मिन्नु कुडुंब अट्टै मिन्नु अट्टै तोडर्बान सेवैगल इंदमारी मूण आपशन टाप पाती मिन्नु अट्टै सेवैगल अप्पडिंगकूडिय अंद आपशन ரெண்டு ஆப்ஷன் இருக்கும் அதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா மின்னணு அட்டை விண்ணப்பிக்க அப்படிங்க கூட இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பேஜுக்கு மூவ் பண்ணிக்கங்க சோ கிளிக் பண்ணிட்டு உள்ள என்டர் ஆயிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓபன் ஆகும் இந்த பேஜ்ல ஃபர்ஸ்ட்ல பாத்தீங்கன்னா புதிய மின்னணு அட்டைக்கான விண்ணப்பம் அப்படினு டிஃபால்ட்டா அங்க ஒரு ஆப்ஷன் செலக்ட் ஆயிருக்கும் அப்படியே கீழ வந்துட்டீங்கன்னா குறிப்பு கொடுத்துருவாங்க அந்த குறிப்புல வந்து ஸ்டார் மென்ஷன் பண்ணிருக்கிற எல்லா பாக்ஸும் நீங்க கம்பல்சரி நீங்க அத ஃபில் பண்ணனும் அப்படிங்கற மாதிரி சொல்லிருப்பாங்க அதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நேம் ஆஃப் ஃபேமிலி ஹெட் அப்படினு சொல்லி கொடுத்துருப்பாங்க இதுல யாரை நீங்க குடும்ப தலைவரா எடுத்துக்க போறீங்க அவங்களுடைய ஃாதர் அல்லது ஹஸ்பண்ட் நேம் என்ன உங்க அட்ரஸ் இத வந்து நீங்க இந்த இடத்துல இங்கிலீஷ்ல என்டர் பண்ணிக்கணும் அடுத்து பாத்தீங்கன்னா இங்க என்ன என்டர் பண்ணிருக்கமோ அதே டீடைல லெஃப்ட் சைடுல வந்து அதாவது ரைட் சைடுல நீங்க தமிழ்ல என்டர் பண்ணனும் இப்போ வந்து இங்கிலீஷ்ல ஃபர்ஸ்ட் எடிட் பண்ணிக்குவோம் இப்போ வந்து நேம் ஆஃப் ஃபேமிலி ஹெட் இதுல வந்து யாரை குடும்ப தலைவரா நம்ம வந்து செலக்ட் பண்றோமோ அவங்களுடைய நேம் இங்க என்டர் பண்ணிக்கலாம் பொதுவா வந்து இந்த பிஹெச் கார்டு இந்த மாதிரி கார்டுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம லேடிஸ் தான் வந்து குடும்ப தலைவரா இருப்பாங்க அவங்களோட நேம் இங்க வந்து நம்ம என்டர் பண்ணிக்கலாம் அடுத்து ஃாதர் நேம் ஆர் ஹஸ்பண்ட் நேம் அத நம்ம இங்க கொடுத்துக்கலாம் அடுத்து பாத்தீங்கன்னா அட்ரஸ் லைன் 1 2 3 னு கொடுத்திருப்பாங்க இதல அட்ரஸ் லைன் 1 அப்படிங்கிறது வந்து கம்பல்சரி நீங்க ஃபில் பண்ணனும் இதல வந்து நான் நம்பர் 8 அதாவது என்னோட வீட் நம்பர் நான் கொடுத்துக்கிறேன் அடுத்து அட்ரஸ் லைன் 2 ல வந்து என்னோட ஊர் அதாவது வில்லேஜ் நான் என்டர் பண்ணிக்கிறேன் அட்ரஸ் லைன் 3 தேவைப்பட்டா நீங்க கொடுத்துக்கலாம் தேவை இல்லனா நீங்க அந்த விட்டறலாம் அது ஸ்டார் அதாவது இது வந்து ஆப்ஷனல் தான் இது கம்பல்சரி கிடையாது அடுத்து தமிழ்ல இருக்கக்கூடிய இந்த பாக்ஸை நாம எப்படி ஃபில் பண்றது அப்படினு பார்க்கலாம் सो फिल पड़क इंकसिल ईकान पातील क्लिक पड़ी इतमी कीपोर्ड ओपन आगे और लेटर नहीं सेलक्ट पड़ी अल्लेक सम अदर लेटर्स वो नमुक ओपन आगे टी वो नेम एंटर पड़ी और ईसान मेतड ना सजस्ट पड़े नहीं कंप्यूटर यूस पड़ी अब इन पेज नहीं ओपन पड़े गूगल इनपुट अब टूंग மொபைல்ல பண்றவங்களுக்கு அது ப்ராப்ளம் இல்ல நீங்க மொபைல்ல தமிழ்ல ஈஸியா டைப் பண்ண முடியும் இதல பிசில பண்றவங்களுக்கு கூகுள் இன்புட் கொடுத்தீங்க அப்படினா இதல ஃபர்ஸ்ட் பாருங்க ட்ரை கூகுள் இன்புட் டூல்ஸ் ஆன்லைன் அப்படினு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அத கிளிக் பண்ணீங்கன்னா நமக்கு வந்து கூகுள் இன்புட் கீபோர்டு வந்து நமக்கு இதல ஓபன் ஆகும் இது மூலமா நாம வந்து எந்த ஒரு டெக்ஸ்டையும் தமிழ்லயோ அல்லது இங்கிலீஷ்ல எந்த லாங்குவேஜ்ல நீங்க டைப் பண்ணிக்க முடியும் சோ இத எப்படி டைப் பண்றது அப்படினா இதல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும் அதல மேல வந்து டிஃபால்ட்டா இங்கிலீஷ் அப்படினு இருக்கும் அத கிளிக் பண்ணீங்க அப்படினா நிறைய லாங்குவேஜ் வந்து நமக்கு இதல ஓபன் ஆகும் அதாவது எந்த லாங்குவேஜ்ல நீங்க டைப் பண்ணனும் நினைக்கிறீங்களோ அந்த லாங்குவேஜ் நம்ம செலக்ட் பண்ணிக்கணும் இதல நமக்கு இப்ப தமிழ் வேணும் அப்படிங்கறனால தமிழை செலக்ட் பண்ணிட்டேன் அப்படினா இப்போ நீங்க உங்க கீபோர்ட்ல நீங்க தங்கிலீஷ்ல அதாவது மொபைல்ல நீங்க எப்படி டைப் பண்ணீங்களோ அதே மாதிரி தங்கிலீஷ்ல நீங்க டைப் பண்ணுங்க அதாவது இங்கிலீஷ்ல அத டைப் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு இங்க அது தமிழ் லெட்டர்ஸ் அப்படியே வந்துட்டே இருக்கும் இது மாதிரி டைப் பண்ணி நீங்க காப்பி பண்ணி அங்க பேஸ்ட் பண்ணிக்கலாம்
இப்போ பார்த்தீங்கன்னா நேமை வந்து நான் இங்கிலீஷில் டைப் பண்ணேன், அப்படியே தமிழில் வந்துருச்சு. இதை அப்படியே ஜஸ்ட்டு காப்பி பண்ணிவிட்டு நம்ம எடுத்து கொண்டு போய் அந்த பேஜில் கொண்டு போய் இதை பேஸ்ட் பண்ணிக்கலாம். உங்கள் கர்சரை ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட்டு கொடுத்துக்குங்க. இதே மாதிரி அடுத்தடுத்த டீட்டெயில் நீங்கள் வந்து இந்த கூகுள் இன்புட் கீபோர்டு மூலமாக நீங்கள் வந்து டைப் பண்ணி இதை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் இந்த டீட்டெயில் எல்லாம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா குடும்பத் தலைவர் புகைப்படம் அப்படின்ருக்கும், அதில் கீழே கூட ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பதிவேற்றம் அப்படின்ருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் கம்ப்யூட்டரில் எந்த இடத்துல நீங்கள் அந்த ஃபோட்டோவெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்ததாக கீழே வந்துடுங்க. கீழே பார்த்தீங்கன்னா மாவட்டம் இருக்கும். ஸோ நீங்கள் எந்த மாவட்டமோ அந்த மாவட்டத்தை நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நீங்கள் எந்த வட்டம், அதாவது எந்த தாலுக்கா, அதை நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுடைய கிராமம். ஸோ இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா அஞ்சல் குறியீடு இருக்கும், உங்களுடைய பின்கோடை இந்த இடத்துல கரெக்டாக என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுடைய மொபைல் நம்பர், நீங்கள் எந்த மொபைல் நம்பர் பர்மனெண்ட்டாக யூஸ் பண்ணீங்களோ அந்த நம்பரை இங்கே கொடுத்துக்குங்க. மொபைல் நம்பர் ரேஷன் கார்டை பொறுத்தளவு ரொம்பவே முக்கியமான ஒன்று, அதனால் கரெக்டான நம்பரை கொடுத்துக்குங்க. மற்ற டீட்டெயில் கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும், பட் மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம், அதனால் கரெக்டான நம்பரை கொடுத்து என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக தொலைபேசி எண் இருந்தால் நீங்கள் கொடுத்துக்கலாம், இல்லைனா அதை விட்டுட்டு கீழே பார்த்தீங்கன்னா மின்னஞ்சல் முகவரி, உங்களுக்கு இமெயில் ஐடி பர்சனலாக இருந்ததுன்னா அந்த இமெயில் ஐடியை கொடுத்து கூட இந்த இடத்துல ஃபில் பண்ணிக்கலாம். அண்ட் இமெயில் ஐடி தொலைபேசி எண் அப்படிங்கிறது வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் வந்து கம்பல்சரி இது என்டர் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது, இருந்தால் கொடுத்துக்கலாம். அடுத்ததாக நம்மளுடைய குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருத்தராக நம்ம வந்து இதில் சேர்க்கணும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உறுப்பினரை சேர்க்கை அப்படின்னு பச்சை கலரில் ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்ம குடும்பத் தலைவரை செலக்ட் பண்ணியிருப்போம், அவங்களுடைய டீட்டெயிலை மறுபடியும் நம்ம இங்கே என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை ஒரு தடவை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா அவங்களுடைய நேமு ஆல்ரெடி நம்ம கொடுத்தது இருக்கும், அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த் இந்த இடத்துல நம்ம என்டர் பண்ணிக்கணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா மந்த்து, டேட்டு, இயர் இதெல்லாம் கரெக்டாக செலக்ட் பண்ணிவிட்டு என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்ததாக அவங்களுடைய பாலினம் என்ன அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆண்னா ஆண், பெண்ணா பெண், அதை வந்து கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக தேசிய இனம், அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்தியன் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக உறவு முறை, இதில் வந்து ஃபேமிலி ஹெட்டாக இருக்கவங்களே எப்போவுமே குடும்ப தலைவர்னே வச்சுக்கோங்க. அண்ட் அடுத்ததாக பார்த்திங்கன்னா அவங்களுடைய தொழில் வந்து பார்த்திங்கன்னா என்ன தொழில் பண்ணுறாங்க அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. எந்த வேலையும் இல்லை அப்படின்னா வந்து அதர்ஸ், அதை செலக்ட் பண்ணிவிட்டு வருமானம் இருந்தால் என்ன அமௌண்ட்டு அவங்களுடைய இன்கம் அப்படிங்கிறத கொடுங்க, இல்லைனா ஜீரோ கொடுத்துக்குங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா மொபைல் நம்பர், இந்த மொபைல் நம்பர் நம்ம ஆல்ரெடி நம்ம முன்னாடியே என்டர் பண்ணியிருக்கோம், அதே நம்பரை இங்கே மறுபடியும் என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்து வாக்காளர் அட்டை எண், இது வந்து இருந்தால் கொடுங்க, இல்லைனா விட்டுலாம், இது வந்து கம்பல்சரி கிடையாது. அதே மாதிரி ஆதார் எண் கொடுக்குறாங்க, நீங்கள் கொடுத்துக்குங்க. இதில் நான் என்னுடைய நம்பர் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மற்ற ஆவணங்கள் அப்படிங்கூடிய இந்த இடத்துலருந்து தேர்ந்தெடுக்கவும் அப்படின்றக்கும், அதில் கிளிக் பண்ணிவிட்டு ஆதார் அட்டையை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக சூஸ் ஃபைல், அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த இடத்துல அவங்களுடைய ஆதார் கார்டு வச்சுருக்கீங்களோ அந்த ஆதார் கார்டை இங்கே செலக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுத்துக்குங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பதிவேற்று அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அவங்களுடைய ஆதார் கார்டு வந்து இங்கே அப்லோட் ஆகிடும். ஸோ அடுத்ததாக அவங்களுடைய ஆதார் கார்டு வந்து அப்லோட் ஆகிடுச்சான்னு செக் பண்ணதுக்கப்புறம் இது மாதிரி பாருங்கள். அடுத்ததாக கீழே வந்து பாருங்கள், க்ரீன் கலரில் உறுப்பினர் விவரம் சேமி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு பேஜில் வந்து நமக்கு அவங்களுடைய டீட்டெயில் இந்த மாதிரி காமிக்கும், அதாவது யாரை நம்ம ஆட் பண்ணால் அவங்களுடைய பாலினம் என்ன, பிறந்த தேதி, அவங்களுடைய உறவு முறை என்ன அப்படின்ட்டுருக்கும். அதில் ஏதாவது மிஸ்டேக் இருந்ததுன்னா திருத்த அப்படிங்கிற அந்த பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அந்த கரெக்ஷனை மறுபடியும் பண்ணிக்க முடியும். இதே மாதிரி ஒரு ஒருத்தரையும் நீங்கள் உறுப்பினரை சேர்க்க அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி இதே மாதிரி குடும்பத்தில் இருக்க ஒவ்வொரு உறுப்பினரையும் நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் மூணு பேரை வந்து இந்த கார்டில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது மாதிரி நீங்கள் எத்தனை பேரை ஆட் பண்ணணுமோ அத்தனை பேரையும் உறுப்பினரை சேர்க்க அப்படிங்கிற அந்த பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆட் பண்ணதுக்கப்புறம் அவங்களுடைய டீட்டெயில் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. உறவு முறை, பிறந்த தேதி, இது எல்லாமே சரியாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. மிஸ்டேக் ஏதாவது இருந்ததுன்னா திருத்தங்கிற பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் நீங்கள் அங்கே போய் எடிட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக கீழே பார்த்தீங்கன்னா அட்டை தேர்வு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் தேர்ந்தெடுக்கவும் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து
பண்டகமில்லா அட்டை, அரிசி அட்டை, சர்க்கரை அட்டை, மற்றவை அப்படின்றிருக்கும். இதில் பொதுவாக அரிசி அட்டை மேக்ஸிமம் கேட்பாங்க, நான் அதை செலக்ட் பண்ணிக்கிட்டேன். அடுத்ததாக உங்களுடைய குடியிருப்பு சான்றுக்கு வந்து நீங்கள் உங்களுடைய ஆதார் அட்டை, மின்சார கட்டணம், இந்த மாதிரி நிறையா டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க, அதில் ஏதாவது ஒன்று அப்லோட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு வீட்டு வரி ரசீது இருந்தால் அதை அப்லோட் பண்ணிக்கோங்க, அதுதான் பெஸ்ட்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, அந்த நான் வந்து வீட்டு வரி ரசீதை எடுத்திருக்கேன், அந்த ஃபைலை வந்து நான் ஆல்ரெடி நான் ஸ்கேன் பண்ணி எடுத்திருக்கேன், அதை சூஸ் பண்ணி இங்கே பதிவேற்று அப்படிங்கிறத நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ அப்படி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய அந்த டாக்குமெண்ட் இங்கே அப்லோடு ஆனதுக்கப்புறம் ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நமக்கு வந்து அப்லோட் ஆகிடுச்சு. அப்லோடு ஆனதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா எரிவாயு இணைப்பு பற்றிய விவரங்கள் இருக்கும். இதில் உங்களுக்கு ஆல்ரெடி சிலிண்டர் இருந்ததுன்னா நீங்கள் அந்த டீட்டெயிலை வந்து கிளிக் பண்ணி அதில் எத்தனை இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கொடுக்கலாம். அது இல்லை, அந்த மாதிரி டீட்டெயில் எதுவுமே கிடையாது அப்படின்னா நீங்கள் அந்த மேலே நம்ம கிளிக் பண்ண அந்த ஆப்ஷனை வந்து அன்டிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் நான் எந்த ஒரு டீட்டெயில் கொடுக்க போதில், அதனால் வந்து இதை அன்செக் பண்ணுறேன். பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா உறுதிப்படுத்துதல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் வந்து உங்களோட டிக்ளரேஷன் ஃபார்மை நல்லா ரீட் பண்ணிக்கோங்க. ரீட் பண்ணிவிட்டு அந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு பதிவு செய் அப்படிங்கூடிய இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய டீட்டெயில் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு மறுபடியும் இந்த பேஜ் வந்து ஓப்பன் பண்ணி காமிப்பாங்க. இதில் இருக்கக்கூடிய எல்லா டீட்டெயிலும் நீங்கள் சரியாக என்டர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உறுதிப்படுத்துறதுக்கு நம்ம கீழே வரலாம். ஸோ இதில் எனக்கு எல்லா டீட்டெயிலும் கரெக்டாக இருக்கிறதுனால நான் வந்து பாட்டமில் ஸ்க்ரோல் டவுன் பண்ணி கீழே வர்றேன். கீழே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து உறுதி செய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். அதே மாதிரி நீங்களும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த பேஜ் லோட் ஆகிட்டு நமக்கு அடுத்த பேஜில் மின்னணு அட்டை விண்ணப்பம் வெற்றிகரமாக சமர்ப்பிக்கப்பட்டது அப்படின்னு வந்துடும். அடுத்ததாக கீழே பார்த்தீங்கன்னா குறிப்பு எண் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க, இந்த நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த நம்பரை வச்சு தான் ஃபியூச்சரில் நம்ம கார்டு வந்து ரெடி ஆகிடுச்சா இல்லையா, என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படிங்கிறத நாம் இந்த நம்பரை வச்சு தான் தெரிஞ்சுக்க முடியும். அதோட இந்த குறிப்பு எண் பார்த்தோம்னா உங்கள் பதிவு செய்யப்பட்ட மொபைல் நம்பருக்கு ஒரு எஸ்எம்எஸ்ஸாக வரும். ஸோ நீங்கள் அதை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததாக எப்படி நம்மளுடைய ரேஷன் கார்டு ஸ்டேட்டஸை நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிஎன்பிடிஎஸ் வெப்சைட்லேயே உள்ளே வந்தீங்க அப்படின்னா இந்த மின்னணு அட்டை சேவைகள் அதில் ரெண்டாவதாக இருக்கக்கூடிய ஆப்ஷன் மின்னணு அட்டை விண்ணப்பத்தின் நிலை அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்கள். அதில் வந்து இந்த குறிப்பு எண்ணை என்டர் பண்ணுறதுக்கான ஒரு பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பாக்ஸில் குறிப்பு எண் கேட்டிருப்பாங்க, நமக்கு ஆல்ரெடி எஸ்எம்எஸில் வந்திருக்கும், இல்லைனா இப்போ நம்ம லாஸ்ட்டாக ஸ்க்ரீனில் பார்த்த அந்த நம்பரை அப்படிங்க டைப் பண்ணிவிட்டு பதிவு செய் அப்படிங்கூடிய இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுடைய கார்டு வந்து என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு இங்கே தெரியும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து என்ன டீட்டெயில் இருக்குது அப்படிங்கிறதாவ இதில் வந்து விண்ணப்பம் பதிவு செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு வந்திருக்கு, ஆவண சரிபார்ப்புக்காக வெயிட்டிங்கில் இருக்குது, அதுக்கப்புறம் துறை சரிபார்ப்பு, அதுக்கப்புறம் தாலுக்கா வளங்கல் அதிகாரி ஒப்புதல், இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு வந்து கார்டு ரெடி ஆகும். இது எவிடன்ஸுக்கு நீங்கள் வந்து டவுன்லோட் அப்ளிகேஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க, இது ஃபியூச்சரில் நமக்கு தேவைப்படும். இவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம என்னுடைய வீடியோ லைக் பண்ணிட்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். மேலும் இதுபோல் பல வீடியோக்களை தொடர்ந்து பெற என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச்.